பற்றி சொல்லுங்கள். நீங்கள் இசையோடு இவ்வளவு ஐக்கியமாக இருக்கிறீர்கள், இசை குடும்பமா நீங்கள் அல்லது இசையை கற்றுக்கொண்டீர்களா? நீங்கள் நினைப்பது போல என்னுடைய குடும்பம் ஒரு பாரம்பரிய இசை குடும்பமே அல்ல. ஏனென்றால் என்னுடைய தகப்பனார் ஒரு நெசவாளர், ரோமன் கத்தோலிக்க பாதிரியார் ஃபாதர் மாசிலாமணி என்பவரை குறித்து நான் கண்டிப்பாக சொல்ல வேணும். ஃபாதர் வந்து எனக்கு ஏதாவது நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி எனக்கு சவுண்ட் இன்ஜினியரிங் கற்றுக் கொடுப்பதற்கும் இசை கற்றுக்கொள்வதற்கு அவர் வந்து எனக்கு வாய்ப்புகளை கொடுத்தார். அப்போ நான் அசிஸ்டண்டாக போட நான் வந்து சவுண்ட் இன்ஜினியர் ஆகிட்டேன். சவுண்ட் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு வந்தவங்க எனக்கு ரெண்டு பேரும் எனக்கு அசிஸ்டண்டாக மாறிட்டாங்க. தள்ளப்பட்ட கல்லை போல நான் வாழ்ந்திருந்த ஊருக்குள்ள மூளைக்கு தலைக்கல்லாக மாத்திர இயேசுவின் அன்பை என்ன சொல்ல. தானே தானே வணக்கம் அன்பு உறவுகளே, கர்த்தருக்கே எல்லா மகிமையும் உண்டாகட்டும். மீண்டுமாக பரிகாரி மினிஸ்ட்ரீஸ் சௌரன் எட்வர்ட் ராஜ் அவர்களோடு நாங்கள் இணைய இருக்கின்றோம். பிரைஸ் லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மிகவும் மகிழ்ச்சி, வெல்கம் பேக். அது மாத்திரமில்ல, அந்த பாடலில் அந்த ரெண்டாவது பாடலாக கலங்குவதன் என்ற ஒரு பாடல் வரும். அந்த பாடல் வந்து அவருடைய வாழ்க்கையில் அந்த நேரத்தில் அவருக்கு மிகவும் தேற்றுதலாக இருந்தது. அவருடைய பாடல்கள் நம்மளே அநேகமாக தேற்றிக்கிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா பை காட்ஸ் கிரேஸ் வந்து அந்த கலங்குவதன் என்ற பாடல் ஃபாதர் பெர்க்மன்ஸ் அந்த நாளில் அந்த நாளுக்கு மினிஸ்ட்ரி பண்ணுச்சு. பண்ண உடனே அவர் அந்த பாட்டை கேட்டுட்டு, டே எனக்கே இது என்னுடைய உள்ளத்துக்கே ரொம்ப ஆறுதலாக இருக்கடா, நிச்சயமாகவே ஆண்டவருடைய கரம் உங்கள் மேலே, அபிஷேகம் உங்கள் மேலே இருக்குதுன்றதை நான் வந்து உணர்ந்து கொள்கிறேன், ஃபீல் பண்ணுறேன் என்று சொல்லிவிட்டு அவர் வந்து அவருடைய அந்த பாடல்கள் மொத்தத்தையும் அவர் முழுசாக எல்லா பாடல்களையும் கேட்டார். கேட்டது மாத்திரமில்ல, ஒரு சீடியில் பதிவு பண்ணி எடுத்துகிட்டு போனார். பதிவு பண்ணிவிட்டு இரவு 9 மணிக்கு ஃபோன் பண்ணுறாரு. எட்வர்ட், நான் உனக்காக ஒரு நல்ல ஜபம் எழுதிட்டேன், இது ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், வரட்டுமான்னு சொல்லி கேட்டார். தாராளமாக வாங்க ஃபாதர், உங்களுக்கு அதான் காத்திருக்கோன்னு சொன்ன உடனே இரவு அந்த நேரத்தில் அவர் அந்த தேவ மனுஷன் கிளம்பி வரார். வந்து வாழ்த்து சொல்லிட்டு அந்த ஜபத்தையும், ஒரு அற்புதமான ஜபத்தை நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க, அந்த பரிகாரி வால்யூம் 1. ஆமாம், ரொம்ப அற்புதமாக, ரொம்ப அதாவது பல முறை கேட்டுட்டு அந்த வார்த்தைகள் எழுதியிருக்கிறார். எழுதிட்டு அதான் அந்த ஜபத்தை பண்ணி முடிக்கும் பொழுது எங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. அவருடைய என்கரேஜ்மெண்ட் தான் நினைக்கிறேன். கர்த்தர் இம்மட்டுமாக எங்களை நடத்தி வந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. நிச்சயமா ஆண்டவர் மகிமைப்படுவார். அது மாத்திரமல்ல, உங்களை பற்றி நாங்கள் இன்னும் அறிய வேண்டியதாக இருக்கிறது. அநேகருக்கு தெரிந்திருக்கலாம், தெரியாத மக்களுக்காக உங்களுடைய பின் புலன்களை சற்று சொல்லுங்கள். நீங்கள் இசையோடு இவ்வளவு ஐக்கியமாக இருக்கிறீர்கள், இசை குடும்பமாக நீங்கள் அல்லது இசையை கற்றுக்கொண்டீர்களா? எந்த வகையில் நீங்கள் இந்த இசைக்குள்ள இந்த ஒரு கலைஞராக ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக பாடல்களை உங்களோட சொந்த லிரிக்ஸ் சொந்தமாக நீங்களே எழுதி சொந்த ராகத்தில் பாடலாசிரியராக இருந்து எழுதி இதை புனைந்து அழகான ஒரு பொக்கிசமாக நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். இது எப்படி வந்தது? இதுக்கு பின்புலம் யாரும் இருக்கிறார்களா? அது மாத்திரமல்ல, உங்களோட குடும்பத்தை பற்றியும் சிறிது சொல்லிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள், எங்கு இருக்கிறீர்கள் என்ற விவரங்களை நீங்கள் சொன்னால் நிச்சயமாக மன மகிழ்ச்சியாக இருக்கும். நிச்சயமாக இந்த காரியங்கள் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வது மிகுந்த மகிழ்ச்சி. நீங்கள் நினைப்பது போல என்னுடைய குடும்பம் ஒரு பாரம்பரிய இசை குடும்பமே அல்ல. ஏனென்றால் என்னுடைய தகப்பனார் ஒரு நெசவாளர், வீவர் உங்களுக்கு தெரியும். ஆமாம், அவருக்கு தெரிந்த இசையெல்லாம் டட்டக்கு 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 டட்டக்கு, அது ஆனால் அதை வந்து நல்ல மியூசிக்கலாக கரெக்டாக டெம்போவில் போடுவார். ஏன்னா சிறு வயது. ஆமாம், என்னுடைய தாயும் வீவர் தான், என்னுடைய சகோதரர்கள், மூத்த சகோதரர்கள், என்னுடைய சகோதரி எல்லாருமே வீவர்ஸ் தான், வீவர் ஃபேமிலி. எங்களுடைய தரியை நாங்கள் வீட்டில் வச்சுருந்தோம். அந்த மாதிரியான சூழ்நிலைகள். ஸோ நான் என்னுடைய வளர்ப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா தறிக்க, ஆமாம், தறிக்கடியில் தான் வளர்ந்து வந்திருக்கேன். இசை என்ற பகுதி வரும் பொழுது எங்களுடைய தகப்பன ரோமன் கத்தோலிக்கராக இருக்கிற அப்படின்னாலே ஒவ்வொரு மே மாதமும் தாய் மரியாளுக்கென ஒரு விசேஷத்தை ஒரு 30 நாட்களை அவர்கள் ஆசரிப்பார்கள், 31 நாட்களை ஆசரிப்பார்கள். அப்பொழுது அவர்கள் வந்து பாடல்களை அவர்கள் தான் நடத்துவாங்க. அந்த மரியாளுடைய பாடல்களை அவங்க தான் நடத்துவாங்க. நடத்தும் போது அவர் வந்து ஒரு சின்ன தாளத்தை கையில் வச்சுப்பார். அந்த தாளத்தை வச்சுட்டு ஜிங் 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 போட்டு பாடுவார்.
பாடும் பொழுது அவர் வந்து சில என்ன செய்திருக்கிறார், ஒரு அதாவது இப்போ கவர்ஸ்ன்னு சொல்கிறாங்க, கவர் சாங்ஸ், அதாவது ஏற்கனவே உள்ள பாடல்களுக்கு சார்ந்த அந்த வார்த்தைகளை மாத்திரம், அதாவது தெரிந்த ராகம் ஆனால் வார்த்தைகளை மாத்திரம் இவர் சொந்தமாக எழுதிப்பார், அந்த மாதிரி வந்து போட்டு அது பாடுவார். அது அது அதுதான் எனக்கு தெரியும். மித்தபடி ஒரு சில பாடல்களை பாடினது இப்போ இந்த நாட்களில் அவர் அநேக ரோமன் கத்தோலிக்க மத்தியிலே பிரபலமாக இருக்கிறது. ஒருவேளை அவர் தான் இயற்றினாரா என்பது எனக்கு உறுதியாக தெரியவில்லை, நான் சிறு பிள்ளை நான், அதனால். ஆனால் எங்களுடைய தகப்பனர் பாடிய அநேக ஒரு சில பாடல்களை இந்த நாட்களிலும் ரோமன் கத்தோலிக்க சபைகளிலே அவர் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஸோ இதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச மியூசிக் எல்லாமே. இதுக்கு பிறகு நான் வந்து வந்ததெல்லாமே ஆண்டவருடைய தயவு தான், இரக்கம் தான். நானும் ஒரு வீவராக போக வேண்டிய நிலைமை, ஆனால் ஆண்டவர் என்னை அருமையாக ஒரு ரோமன் கத்தோலிக்க பாதிரியார் ஃபாதர் மாசிலாமணி என்பவரை குறித்து நான் கண்டிப்பாக சொல்ல வேணும். அவர் தான் நான் என்னுடைய 8வது வகுப்புக்கு நான் ஃபெயில் ஆன பொழுது கணக்கு பாடம் எனக்கு சரியாக வரல, ஏன்னா வந்து இப்போ ஒவ்வொரு நாளும் நாங்கள் வந்து தெருவிளக்கில் தான் உட்காந்து படிக்கணும். அந்த தெருவிளக்கு அந்த முந்தின நைட்டு வந்து அவங்க வந்து கல்லெறிஞ்சு பசங்க உடச்சிட்டாங்க, அதனால் அன்றைக்கி படிக்கலை. நான் நெக்ஸ்ட் டே எக்ஸாம் சரியாக எழுதலை, ஃபெயில் ஆகிட்டேன். ஃபெயில் ஆகிட்டால் என்னுடைய குடும்பத்தினுடைய வழக்கத்தின்படி ஒரு முறை ஃபெயில் ஆனாலோ அல்லது அந்த 8வது வகுப்பு ரீச் ஆகிட்டாலோ வேலைக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய சகோதரர்கள் 4 பேரே அவங்க வேலைக்கு அனுப்பிட்டாங்க. கடைசி நாள் தான் இப்போது நானும் வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை. அப்போ நான் வந்து இப்போ அழுதுகிட்டே போய் ஃபாதர்கிட்ட சொல்கிறேன், ஃபாதர் இது போல் வந்து இல்லை அந்த அந்த ஹெட் மாஸ்டரு எனக்கு சொன்னார், இந்த வருஷம் அவர் தான் போச்சு உனக்கு அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் பேப்பர் திருத்தினவர். அவர் எனக்கு பழக்கம் என்ன, நான் ஒரு ஆல்டர் பாயா இருந்திருக்கிறாங்க சர்ச்சில், சர்ச்சில் ஆல்டர் பாயா இருந்த போது அவர் வந்து சொன்னார், உன்னை ஃபெயில் ஆகிட்டடா அப்படின்னு சொன்னார். நான் அழுக ஆரம்பிச்சேன், ஆள ஆரம்பிச்சுட்டு ஃபாதர்கிட்ட போயிட்டு என்னடா அழுதுட்டு இருக்கேன்னு சொன்னால், இது போல் அசிஸ்டன்ட் மாஸ்டர் ஃபாதரை பார்த்தேன், அவங்க நான் ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்கிறாங்க ஃபாதர், என்னுடைய வாழ்க்கை வந்து அவ்வளோதானா, என்னுடைய படிப்பு அவ்வளோதானா, நான் வந்து வேலைக்கு போகணுமா, என்னுடைய எதிர்காலம் போயிடுச்சு ஃபாதர்னு சொல்லும்பொழுது அவர் என்ன செய்தார், இரு நான் உனக்காக நான் ஹெட் மாஸ்டர் ஃபாதர்கிட்ட நான் உங்கள்கிட்ட உனக்கு பேசுகிறேன்னு சொல்லி எனக்காக அவர் போய் பேசினார். ஃபாதர் நல்ல பக்தி உள்ள மனுஷன், நல்ல தாளம் இருக்கு, என் கூட சண்டே கிளாஸில் வருவான், அவன் வந்து ட்ரம் வச்சுட்டு அவன் பாட்டு பாடுவான், சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கெல்லாம் பாட்டு பாடுவான், அதனால் கொஞ்சம் தயவுசெய்து என்னுடைய வாழ்க்கை வந்து அவனுக்கு ஃபெயில் ஆகிட்டான், அவங்க குடும்பத்தில் மறுபடியும் அவங்க படிக்க வைக்க மாட்டாங்க, நீங்கள் கொஞ்சம் உதவி செய்யுங்கன்னு சொன்ன பொழுது உடனே வந்து அவர் ஹெட் மாஸ்டர் வந்து ஆர்டர் பண்ணி என்னுடைய பேப்பர் எடுத்துகிட்டு சொல்கிறாரு. அவ்வளோ அத்தனை ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுடைய பேப்பர்ஸ் மத்தியில் என்னுடைய கிளாஸ் சொல்லி என்னுடைய பேப்பர் எடுத்துகிட்டு சொன்னார். எடுத்துகிட்டு வந்து சொன்னால் 32 மார்க் எடுத்திருக்கேன், 35 மார்க் எடுத்தால் பாஸு. அப்போது பார்த்தாரு, இன்னும் 3 மார்க் எடுத்திருந்தால் பாஸ் ஆகிருக்கலாம், சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவருடைய கையெழுத்துனால 3 மார்க் எக்ஸ்ட்ரா போட்டு 35 போட்டு பாஸ் போட்டு விட்டார் அதுதான் அந்த ஃபஸ்ட்டு கிரேஸ் வாட் ஐ ஹவ் ரிசீவ்ட் பை காட்ஸ். அதுதான் அங்கே கிரேஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதுதான் தயவு அந்த அவங்களுடைய கண்களில் கிடைத்தது. ஆமாம், கிடைச்சி என்ன சொன்னாங்க, சரி அப்போது ஏன் படிக்கலை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொன்னேன், எனக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து சிமினி விளக்கு தான் வச்சுருக்குறோம், எங்கள் வீட்டில் எல்லாருமே 8 மணிக்கு 9 மணிக்கெலாம் படுத்துருவாங்க, ஏன்னா எல்லோரும் அடுத்த நாள் காலையில் வேலைக்கு போகணுன்றதுனால, அதனால் என்னால் தெரு விளக்கில் உட்காந்து படிக்கும்போது இது போட ஆச்சுன்னு சொன்னேன். சரி இனிமேல் நீ வந்து எங்கேயே படிக்கணும்னா எங்களுடைய போர்டிங்கில் வந்து சேர்ந்துன்னு சொல்லிட்டு 9th 10th வந்து போர்டிங்கில் படிக்க வச்சு, அதுக்கப்புறம் அவங்க ஃபாதர் மாறே எங்களுக்கு வந்து ஒரு 12th வரைக்கும் என்னை படிக்க வச்சாங்க பை காட்ஸ் கிரேஸ். அதை படித்து முடித்து தான் தொடர்ந்து பொது வாழ்க்கைக்கு வந்து கரஸ்பாண்டன்ஸில் என்னுடைய காலேஜை நான் வந்து முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன், ஆனால் முடிக்க முடியல. ஆனாலும் பார்த்திங்கன்னா சதங்கை என்கிற கலை தொடர்பு நிறுவனத்தில் ஒரு வேலையாளாக போய் சேர்ந்தேன் நான், ஒரு டீ பாய், டீ கொடுக்குற பையனாக தான் போய் வேலைக்கு சேர்ந்தேன். ஆனால் வந்து ஒவ்வொரு என்னுடைய சிறப்பான செயல்பாடுகள் வேலைகளை குறித்து என்னுடைய அந்த ஞானமாய் செயல்படுகின்ற காரியங்களை கவனித்த அந்த டைரக்டர் ஃபாதர் என்ன செய்தார் என்றால், கிட்டத்தட்ட 3 மாதத்திற்குள்ளாகவே என்னுடைய சம்பளத்தில் 5 பகுதி ஏற்றி கொடுத்தார். அதாவது எப்படி சொல்கிறது, ஆமாம், 250 ரூபா 3 பகுதி, 250 ரூபா சம்பளத்துக்கு நான் வந்து வேலைக்கு சேர்ந்தேன், 3வது மாதத்தில் 750 ரூபா சம்பளம் எனக்கு கொடுத்தாங்க. அது ரொம்ப, ஆமாம், அது 1 இயர் கழித்து தான் ஆக்சுவலி அந்த விஷயங்கள் நடக்கும். எனக்கு நடந்தது பெரிய விஷயம், அது அந்த நேரத்தில் பயங்கரமாக எல்லாருக்குமே ஒரு பொறாமையாக்க கூட இருந்தது. ஆனாலும் அந்த அந்த 1-2-3 வருடங்களிலே அந்த கலை தொடர்பகத்திலே இருந்த சகல காரியங்களிலும் என்னுடைய பங்கை நான் கொடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். அதாவது நடிப்பாகட்டும், லைட் செட்டிங் ஆகட்டும், ஆடியோ அந்த மிக்சிங், அதாவது ஆன்லைன் லைவாகவே நான் நாடகங்களுக்கு இசை போடுவார்கள்,
அந்த நாட்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நேரடியாகவே உட்காந்து இந்த ஹார்மோனியம் பெட்டியில் வச்சு ரீ ரெக்கார்டிங் பண்ணுவாங்க. ஆமாம், அதே இப்போ அது வந்து இங்கே ஃபாதருக்கு பிடிக்காது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவார்னா, நிறைய ரீ ரெக்கார்டிங் கேசட்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுவார். எடுத்து வந்துட்டு, டே இந்த தீம் மியூசிக்ஸை இந்த சீன் இப்படி வரும்போது இதில் நீ போட்டு அப்படி நீ வந்து வாலி மேத்தணும் அப்படின்னு சொல்லுவார். அதை வந்து நான் ரொம்ப ஞானமாக அந்த காரியங்களை கரெக்டாக வந்து அந்த கவுண்ட் எடுத்து வச்சுட்டு அந்த கரெக்டாக அந்த ரீ ரெக்கார்டிங் வந்து ஒரு வந்து வில்லன் வரும்போது வில்லன் மியூசிக் ஒன்று டக்குன்னு கேசட்டில் போட்டு அப்படியே ப்ளே பண்ணுவேன். ப்ளே பண்ணி அதுக்கப்புறம் வந்து சோக மியூசிக் வரும்போது சோகம் வயலின் மியூசிக்கை போட்டு அப்படியே ப்ளே பண்ணி அப்படியே அவங்க டயலாக் முன்னாடி ஏற்றுவேன். ஸோ அது போல் வந்து அந்த ஒரு ஆன்லைன் நாடகங்களுக்கான அந்த ஒரு ரீ ரெக்கார்டிங் மாதிரியான வேலைகளை என்கிட்ட கொடுத்தாரு, லைட்டிங்ஸ் வேலைகளை கொடுத்தாரு. இது போன்று நடந்து கொண்டு இருக்கும் பொழுது தான் நிறைய நடிப்பு, லைட்ஸு, கேமரா இந்த மாதிரி வந்து விஷயங்களே நான் ஈடுபட்டு கொண்டிருந்தேன். ஒரு சமயம் என்ன ஆயிற்று என்றால், ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு கூட்டத்திற்கு எங்களுடைய டைரக்டர் வந்து அந்த வீடியோ கவரேஜுக்கான ஆர்டர் எடுத்திருந்தார். அது வந்து கிட்டத்தட்ட ஏறத்தாழ தமிழகமே அந்த மதுரை பட்டணத்தில் கூடி வந்திருந்தாங்க. நான் மதுரை பட்டணத்திலிருந்து வருகிறேன், அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மதுரை கீழவாசல் என்கிற இடத்துலேருந்து என்னுடைய வாழ்க்கை துவங்கி இருக்கிறது. அதனால் அந்த மதுரையிலே மிகப்பெரிய கூடுகை வரும் பொழுது அதற்கான மொத்த வீடியோ செலவும் இவர்கள் தான் தயாரித்து கொடுக்க வேண்டும். ஏன்னா அந்த கலை தொடர்பகம் இங்கே உள்ள சென்னையில் உள்ள சாந்தம் கலை தொடர்பகம் அல்லது திருச்சியில் உள்ள கலைக்காவிரி போன்று இது ஒரு மிகப்பெரிய கலை தொடர்பகம். அதனால் இவர்கள் கையில் பொறுப்பு கொடுத்துட்டாங்க. எல்லாரும் வந்து எல்லாம் கிட்டத்தட்ட 7-8 கேமராஸ் வச்சு எல்லாத்தையும் கவர் பண்ணுறாங்க, ரெக்கார்ட் பண்ணுறாங்க. நிறைய பேர் பெரிய பெரிய விஐபிஸ்ல பேசுகிறாங்க. பேசும் பொழுது என்ன நடந்ததென்றால், அவங்க வந்து அவங்களுடைய பேச்சுக்களை வந்து வீடியோ விசிஆரில் வந்து பதிவு பண்ணுவாங்க. அந்த நாட்களில் விசிஆரில் நேரடியாக பதிவு செய்வாங்க. அப்போது ஆடியோ மிக்சர் போர்டிலேருந்து ஒரு கேபிள் எடுத்து விசிஆருக்கு இன்புட் கொடுத்துருக்குறோம். அப்போது என்ன இப்போ ஏதோ ஒரு நாய்ஸோ ஏதோ ஒரு சம்திங் ப்ராப்ளம் வர்றப்போ அந்த ஆடியோ ஆப்ரேட் பண்ணக்கூடிய அசிஸ்டன்ட் வந்து என்ன பண்ணிட்டாங்க, எங்களுக்கு வரக்கூடிய கேபிள் அவர் வந்து ஆடியோ எடுத்துக்கிட்டார். ஆடியோ எடுத்துட்டு அவர் வேற வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சார். இவங்க வந்து இதை கவனிக்கவே இல்லை. ஸோ மொத்த 3 நாள்களுடைய பேச்சுக்கள், அவங்களுடைய ஸ்பீச்சஸ் எல்லாமே எப்படி போயிட்டு இருக்குன்னா, வித்தவுட் ஆடியோ ஒன்லி வீடியோஸ் மாத்திரம் பதிவாயிருக்குது. இதை வந்து எங்களுடைய டெக்னிக்கல் டீம் கவனிக்க விட்டுட்டாங்க. விட்டுட்டோன்னே ஃபைனலாக வந்து ஆடியோ ப்ராஜெக்டை போட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியுது, என்னது ஆடியோவே இல்லாமல் ஒரு வீடியோவா, 3 நாள் ப்ரோக்ராமாக, இத்தனை விஇபிஸ் பேசின ப்ரோக்ராம், வீடியோ இல்லாமல் பயங்கர பிளாஸ்ட் எங்கள் ஆஃபீஸில் நடந்துட்டுருக்குது. நடக்கும்போது எல்லாரும் தலைக்குடிஞ்சு நிற்கிறோம், எல்லாருமே நீங்கள் பொறுப்பு, இதுக்கு வந்து நீங்கள் இப்படி நீங்கள் இப்போ ஃபெயிலியர் ஆகி என்னுடைய ஆயர் முன்னாடி என்ன தலைக்குடி வச்சிட்டிங்களேன்னு சொல்லி அவர் பயங்கரமாக அவர் வந்து எங்களை எல்லாம் ஃபயர் பண்ணிட்டு இருந்தார். அப்போது நான் வந்து பேச வந்தேன், ஃபாதர் நான் ஒரு சின்ன ஒரு கருத்து சொல்லலாமா, நீ என்ன சொல்ல போகிற, நான் சின்ன பையன், நீ என்ன சொல்ல போகிறேன்னு சொன்னேன். இல்லை ஃபாதர், அவங்க வந்து அதாவது இந்த 3 நாள் ப்ரோக்ராமே அந்த ஆடியோ செட்டுக்காரன் ஒரு கேசட் ரெக்கார்டில் போட்டு நான் வந்து பதிவு செய்கிறத பார்த்தேன் ஃபாதர். நாங்கள் கிட்ட போயிட்டு நான் உதவியாளர் தானே, நான் போயிட்டு இருக்கிறத பார்த்தேன். நம்ம ஒன்றுமே இல்லாததுக்கு அந்த கேசட்டில் இருக்கிற ஆடியோவோ வீடியோக்குள்ளே சேர்க்கலாமா ஃபாதர், இது குட் ஐடியா, முடியுமாடா, முடியுமாடான்னு சொன்னார். ஒன்றுமே இல்லாததுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாமே ஃபாதர்னு சொன்னேன். சரி, அப்போ அந்த இந்த பொறுப்பு நீ தான் எடுத்து செய்யணும்னு சொன்னார். சரி ஃபாதர், நான் செஞ்சு தரேன் அப்படி சொல்லிட்டு நேரடியாக அந்த ஆம்பிளிஃபயர் அந்த ஆடியோ சவுண்ட் சிஸ்டம் காரங்களை போய் காலில் போய் விழுந்துட்டேன். ஐயா, எங்களை மன்னிச்சுக்கிங்கய்யா, தயவு செய்து கோச்சிக்காதீங்க, எப்படி ஆகல, நீங்கள் வந்து அந்த கேசட்டுகளை மாத்திரம் எங்களுக்கு கொடுங்கய்யா என்று சொல்லி நான் வந்து அவன் கதறி கேட்ட பொழுது அவர் வந்து பயங்கரமாக டிமாண்ட் பண்ணார், 1000 ரூபா. அப்போ அந்த நாட்கள் 1000 ரூபாய் ரொம்ப பெரிய விஷயம். ஆமாம், 1991-95 இது நடக்குது, 93 அந்த வருடங்களில். அப்போது 1000 ரூபாய், ஐயா நான் சொன்னேன், ஐயா எனக்கு சம்பளமே 500 ரூபாய் தான், நீங்கள் தயவுசெய்து இந்த 1 மாதம் சம்பளத்தை உங்களுக்கு கொடுத்துறேன், தயவுசெய்து கேசட் கொடுத்துருந்தேன், மறுபடியும் நான் பத்திரமா உங்கள்கிட்ட கொண்டு கொடுத்துறையான்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு நம்பி வந்து அந்த ஒரு மாதம் சம்பளத்தை கையில் கொடுத்து அது ஃபாதர் கொடுத்துட்டாரு. ஸோ அந்த என்ன பண்ணேன், அதை வந்து 500 அந்த கேசட்டுக்களை, மொத்த கேசட்டுக்களை 3-4 கேசட் வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்துட்டு ஒவ்வொரு நாள் அந்த டே 1 டே 2 கரெக்டாக வரிசையாக போட்டிருந்தார் அவர் நல்லபடியாக. அதனால் அந்த கேசட்டுகளை அந்த ஒவ்வொன்றா வந்து ஸ்பூல் ரெக்கார்டில் அதை ஏற்றி விசிஆரில் வந்து வீடியோ போட்டு அப்படியே போடுறது, அது கரெக்டாக 8 செகண்டு தான் மேட்ச் ஆகும்.
எட்டு செகண்டுக்கு அப்புறம் நான் மேட்ச் ஆடும், திருப்பி அது 8 செகண்ட் மறுபடியும் இதை ரிவைன் பண்ணி இதை ரிவைன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாட்களுக்கு மேலாக இரவும் பகலுமாக இந்த வேலையை செய்து முடித்து, எங்கெல்லாம் ஆடியோ அவங்க கேசட் மாத்திரக்கு ஆடியோ கட் ஆச்சோ அந்த இடத்துல வீடியோ கட் பண்ண சொல்லிட்டேன், ஐயா ஒன்றும் இல்லாதக்கு தயவுசெய்து அந்த அந்த இதை கட் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்த எந்தெங்கெல்லாம் அவங்க வந்து ஆடியோ இல்லையோ அங்கெல்லாம் வீடியோ கட் பண்ணிட்டாங்க, கட் பண்ணி இந்த ஆடியோ மேட்ச் பண்ணி கொடுத்து ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணணும்னு பயங்கரமாக ஃபாதருக்கு ரொம்ப ஹாப்பி. ஆமாம், பெரிய வேலை வந்து ஆண்டவர் பெரிய கிருபையாக கர்த்தர் தான் ஞானத்தை கொடுத்தாருன்னு சொல்லணும். ஏன்னா அந்த ஆண்டவர் வந்து இரவு நேரத்தில் உள்ளிந்திரீங்களே அவர் இந்த ஆலோசனை கொடுக்குறவர் இல்லையா, அதனால ஆமாம் அந்த ஒரு ஆலோசனையினால இந்த ஒரு நன்மை நடந்ததுனால ஃபாதர் வந்து எனக்கு ஏதாவது நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி எனக்கு சவுண்ட் இன்ஜினியரிங் கற்றுக் கொடுப்பதற்கும் இசை கற்றுக்கொள்வதற்கும் அவர் வந்து எனக்கு வாய்ப்புகளை கொடுத்தார். அப்போது எளிதான சிறிய முறையில் அந்த ஹார்மோனியம் மற்றும் அந்த வயலின் அப்புறம் வாய்ப்பாடு மியூசிக்கில் அதாவது துவக்க பயிற்சிகளை மாத்திரம் தான் நான் படித்துக்கிறேன். ரொம்ப பெரிய நிலைமைக்கு போகல, அதுதான் என்னுடைய பேசிக்கு மியூசிக்கல் நாலேஜை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி சவுண்டில் வந்து இந்த டெக்னாலஜிக்கல் விஷயங்களில் கொஞ்சம் ஞானமாக நடந்து கொண்டபடினாலே முழுவதுமாக கற்றுக்கொள்ள சென்னைக்கு அனுப்பினார். சென்னைக்கு வந்து அந்த கலை தொடர்பு சம்பந்த காரியங்களை நான் படித்து கொண்டு நான் மறுபடியும் வந்து மதுரைக்கே பணியாற்றினேன். பின்பு மறுபடியும் ஜாலி அப்ரஹாம் அவர்களிடத்தில் வந்து என்னுடைய அந்த வேலைக்கு சேர்ந்த பொழுது அங்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான நிகழ்வு நிகழ்ந்தது. அதாவது மதுரையிலிருந்து எனக்கு அவ்வளவு அதிக அனுபவம் கிடையாது, சென்னையில் இருக்கிற மியூசிக் டீமை வந்து அத்தனை ஆர்கெஸ்ட்ராவை வந்து ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு எனக்கு ஞானம் இல்லை. ஏன்னா வந்து அங்கே வந்து சும்மா சின்ன அளவு ரோஜா பாக்கு அந்த விளம்பரத்தை செய்திருக்கிறேன், பொடிக்கு விளம்பரம் செய்திருக்கிறேன், இது போல சின்ன சின்ன ரெக்கார்டிங் வேலை தான் செய்கிறேன். பெரிய பெரிய ரெக்கார்டிங் ஒர்க்குகளை நான் செய்தது, அதனால் நான் என்ன நினச்சேன்னா ஒரு அசிஸ்டன்ட் வேலை கிடச்சா கூட நமக்கு போதுமே, அந்த அசிஸ்டன்ட் வேலைக்கு நான் வந்து சேர்ந்துட்டு ஐ கேன் கம் அண்ட் ஜாயின் த ஜாப் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருக்கிறேன். அப்போ வந்து என்னோட கூட டிஎஃப்டி படித்த இன்னும் 2 பசங்க வந்திருந்தாங்க இன்டர்வியூக்கு. பெரிய ரெக்கார்டிங் செஷன் ஒன்று நடந்துட்டுருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 15-20 மியூசிஷியன்ஸ் உள்ள ஸ்டுடியோக்குள்ளே இருக்கிறாங்க. ஆனால் வந்து ஏதோ ஒரு ரெக்கார்டிங் தடைப்பட்டு நிற்குது, ஏதோ ஒரு காரியத்தை மியூசிக் டைரக்டர் கேட்குறாரு, அவர் வந்து அவங்களால செய்ய முடியலை. அப்போது வந்து ஜாலி அப்புறம் வெளியே வந்து டிஎஃப்டி படித்த பசங்களை அவங்கள முதல்ல கூப்பிட்டு வந்து இதை சரி பண்ணுங்கன்னு சொல்கிறார். அது சொல்லும் பொழுது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட எல்லா மியூசிஷியன் எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி ஃபஸ் ஆகுறாங்க. அப்போது கடைசியாக என்னிடத்தில் வந்தார், நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணுவீங்களா, ட்ரை பண்ணி பார்க்குற சார் சொல்லி உள்ளே போகும்போது பார்த்தா காட்ஸ் கிரேஸ் நான் மதுரையில் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் நான் ஆப்ரேட் பண்ணியிருந்தோம் அது விளையாட்டுப் பொருள் போல் என்னத்தெல்லாம் செய்து கொண்டிருந்தோம், அதே எஃபெக்ட்ஸ் ப்ராசஸர், அதே மிக்சர் போர்டு, அதே ரெக்கார்டர், எல்லாமே அப்படியே சேம் சிமிலர்ஸ் அப்படியே இருந்தது. உடனடியாக ஆகாக கத்திரமுக நன்றி ஆண்டவர் என்று சொல்லி நான் வந்து அதனுடைய கனெக்ஷன்களை கொஞ்சம் செட் பண்ணிவிட்டு என்ன செய்தா எக்கோவில் வந்து அந்த கரெக்டாக டைமிங்கில் வந்து போடணும், அதாவது ராஜா 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 அது போட்டு முடித்த உடனே அவங்க வந்து பாட்டு பாடி வந்து மியூசிக்கு மியூசிக்கில் இன்ட்ரோ கொடுத்து வருவாங்க. அந்த ஒரு இடம் தான் அங்கே வந்து சிக்கலை நிற்குது, ஏன்னா அங்கே வந்து எல்லாமே ஆன் டைம் லைவில் தான் பண்ணி ஆகணும். அதுக்காக ட்ரை பண்ணி உடனே நான் என்ன சொன்னேன், ஒரு நிமிஷம் சார்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் பாடுறவங்கள ஐயா அந்த டைமிங் அதை பாடுங்கன்னு சொல்லிட்டு அந்த உடனே டிஇபியில் போயிட்டு அந்த வேல்யூஸ் எல்லாம் டிலே வேல்யூஸ் எல்லாம் செட் பண்ணிவிட்டு உடனே அந்த 2 NN4 பைபாஸ் ஆன் கொடுத்துட்டு என்ன செய்தேன்னா ஒரு தடவை டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ மியூசிக்கோட பாருங்கன்னு சொல்லி சொன்னேன். உடனே அவங்க பார்த்தாங்க கரெக்டாக அந்த ராஜா வரும்போது நான் சரியாக ஆன் பண்ணிவிட்டு திருப்பி ஆஃப் பண்ணேன். உடனே வந்து மியூசிக்கெல்லாம் அரேஞ்ச் ஆகிட்டு சரியாக வந்த உடனே எல்லோரும் கிளாப் பண்ணிவிட்டு இவரே சவுண்ட் இன்ஜினியர் ஆக்கிருங்க இவரே சவுண்ட் இன்ஜினியர் ஆக்கிருங்க எல்லோரும் அந்த ஒரே நேரத்தில் எல்லோரும் சேர்ந்து அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. அப்போ நான் அசிஸ்டண்டாக போட நான் வந்து சவுண்ட் இன்ஜினியர் ஆகிட்டேன். ஆமாம் ஆமாம் எனக்கு அவர் சவுண்ட் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு வந்தவங்க எனக்கு ரெண்டு பேரும் எனக்கு அசிஸ்டண்டாக மாறிட்டாங்க. கர்த்தருக்கு சோத்திரம், கர்த்தருக்கு நாமத்துக்கு மகிமண்டாவதாக. இப்படித்தான் என்னுடைய ஆமாம் இசை பிரயாணம் ஆரம்பித்தது பிரதர். உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் பிரதர்? 2 பசங்க கண்மணி போல 2 பசங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய அவங்க வாயிலாக தான் எனக்கு இந்த எப்படி சொல்கிறது இந்த பொதுவான ஜனங்களுடைய இடத்துல நான் செல்வதற்கு அவர்கள் மூலமாக தான் இந்த ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதை நேற்றைய தினத்தில் நான் பகிர்ந்து கொண்டேன் அல்லவா. அதே போல் அவர்கள் மூலமாகத்தான் நான் இசை படிக்க வேண்டும், அதாவது அந்த பாடல்களை எழுத வேண்டும் படிக்க வேண்டும். ஒவ்வொருத்தரையும் அவங்க என்கரேஜ் பண்ணுவாங்க, நல்லா இருக்கு டாடி, இல்லைன்னா நல்லா இது சாங் நல்லா டாடி
அடி போர் அடிக்குது அடி அப்படி சொல்லுவாங்க. ஸோ அது போல் வந்து சில காரியங்களை அவர்கள் தான் என் மனைவியும் என்னுடைய பிள்ளைகளும் நேர்த்தியாக ஒவ்வொரு பாடலும் என்னுடைய குடும்பத்தில் நான் பாடாமல் நான் தனிப்பட்ட முறையில் எழுதினதில்லை, எல்லாவற்றையும் பாடி அவர்களுக்கு காண்பித்துடன் அவர்கள் கரெக்ட் பண்ணிடுவாங்க உங்களை. ஆமாம் ஆமாம், உடனே செய்துடுவாங்க. அதே போல் நான் பாடினாலும் சரி, ரெக்கார்ட் பண்ணால் மியூசிக் எப்படி இருக்குதோ எல்லாமே அவங்கள்ட்ட தான் ஃபஸ்ட்டு ரிவ்யூஸ் எல்லாமே அவங்க தான், அவங்க சொல்லித்தான் நம்ம நெக்ஸ்ட்டு போகும். மிக மகிழ்ச்சி. அடுத்ததாக ஒரு பாடலை இந்த அந்த ஆல்பத்திலேருந்து ஒரு பாடலை கேட்க ஆவலோடு இருக்கும், தள்ளப்பட்ட கல்லை போல. கத்தோடைய நாம மகிமைப்படுவதா? ஓகே, சரியா இருக்குதா? குட். தானானே நானானனா, தானானே நானானனா, தானானே நானானனா, தானானே நானானனா. தள்ளப்பட்ட கல்லை போல நான் வாழ்ந்திருந்த ஊருக்குள்ள மூளைக்கு தலைக்கல்லாக மாற்றின இயேசுவின் அன்பன் சொல்ல தள்ளப்பட்ட கல்ல போல நானும் வாழ்ந்திருந்த ஊருக்குள்ள மூளைக்கு தலைக்கல்லாக மாத்துன உங்க அன்பை என்ன சொல்ல. ஏசப்பா என்ன நீங்க நேசித்த நேசத்துக்கு இழுயின உலகத்துற எதுவுமே இல்லையப்பா. ஏசப்பா என்ன நீங்க நேசித்த நேசத்துக்கு இழுயின உலகத்துற எதுவுமே இல்லையப்பா. தள்ளப்பட்ட கல்ல போல நானும் வாழ்ந்திருந்த ஊருக்குள்ள மூளைக்கு தலைக்கல்லாக மாத்துன உங்க அன்பை என்ன சொல்ல. அவர் என்மேல் அன்பு வைத்ததற்குனாலே நான் இவ்வளவாக எழுந்து நிற்க உதவி செய்திருக்கிறேன். தாயின் வயிற்றில் தப்பி பிறந்தேன் நான். கல்விமானின் நாவை பெற்றதும் அதிசயமே, உயர்ந்த நிலைகள் அடைந்ததும் அதிசயமே. ராஜாக்கள் பிரபுக்களோடு அமர செய்த கர்த்தருடைய கிருபையினை எண்ணி நான் இந்த பாடல் எழுதினேன். பிறந்ததும் அதிசயந்தானே, கல்விமானின் நாவை பெற்றதும் அதிசயந்தானே. தாயின் வயிற்றில் தப்பி பிறந்ததும் அதிசயந்தானே, கல்விமானின் நாவை பெற்றதும் அதிசயந்தானே. உயர்ந்த நிலைகளை அடைஞ்சதும் அதிசயம், ராஜாக்கள் பிரபுக்களோட அமர்வதும் அதிசயம். உயர்ந்த நிலைகளை அடைஞ்சதும் அதிசயம், ராஜாக்கள் பிரபுக்களோட அமர்வதும் அதிசயம். நன்றியப்பா உமக்கு நன்றியப்பா, நன்றியப்பா உமக்கு நன்றியப்பா. தள்ளப்பட்ட கல்ல போல நானும் வாழ்ந்திருந்த ஊருக்குள்ள தலைக்கல்லாக மாத்துன உங்க அன்பை என்ன சொல்ல. ஆடியிலிருந்து சமுத்திரத்தினுடைய அலைகளிலிருந்து தூக்கி எடுத்த அவருடைய கிருபை என்னை தோளிலில் சுமந்து சென்றது அதிசயமே. நான் வெட்கி தலைகுனிந்த நாட்கள் அநேகம் அநேகம்.
ஆனால் இந்த நாட்களில் மட்டில்லாத மகிழ்ச்சியோடு வளம் வர கர்த்தர் உதவி செய்திருக்கிறார், உங்களுக்கு உதவி செய்வார். ஆழியிலிருந்து தூக்கி எடுத்தது அதிசயந்தானே, தோளினில் என்னை சுமந்து சென்றது அதிசயந்தானே, ஆழியில் இருந்து தூக்கி எடுத்தது அதிசயந்தானே, தோளினில் என்னை சுமந்து சென்றது அதிசயந்தானே, வெட்கித்தலை குனிந்த நாட்கள் விலகியதும் அதிசயம், மட்டில்லா மகிழ்ச்சியோடு வலம் வருவதும் அதிசயம், வெட்டித்தலை குனிந்த நாட்கள் விலகியதும் அதிசயம், மட்டில்லா மகிழ்ச்சியோடு வரம் வருவது அதிசயம். நன்றியப்பா உமக்கு நன்றியப்பா, 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 நன்றியப்பா உமக்கு நன்றியப்பா. ஆமென். சூப்பர் பிரதர். இந்த வரிகளை நீங்கள் பாடும்போது, உங்களை பார்க்கும்போதும், நீங்கள் உங்களுடைய குரலை பாடும்போதும், இந்த வரிகளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆவியானவர் எப்படி உங்களுக்கு அழகாக மற்றவர்களுக்கும் இந்த வரிகள் போய் சேர வேண்டும், அவர்களும் ஆறுதல் அடைந்து மன மகிழ்ச்சியோடு ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்று சொல்கின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குகின்ற ஒரு பாடல் வரிகளாக அமைந்திருக்கிறது. முதல் நேற்றைய பாடலும் அப்படித்தான், இன்றைய இந்த பாடலும் அப்படித்தான். தள்ளப்பட்டகள், மிக உருக்கமாக இந்த பாடலை பாடியிருக்கிறீர்கள், உணர்ந்து உணர்வுபூர்வமாக பாடியிருக்கிறீர்கள். அதனால்தான் இது எங்கள் இருதயங்களில் அது போய் சேரக்கூடியதாக இருக்கிறது. மிக மகிழ்ச்சி. ஆண்டவர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து வழி நடத்தவும். தொடர்ந்து உங்களுடைய ஆல்பம், 4 ஆல்பம் வெளிவந்திருக்கு பரிகாரி, தொடர்ந்து வர இருக்கிறது 5, 6, 7, 8, 9, 10, இப்படி எண்ணில் அடங்காத சீரிக்களை நீங்கள் உருவாக்கி அதை அநேக மக்களுக்கு உங்கள் சாட்சியோடு பகிர்ந்து கொண்டு அவர்கள் அந்த வார்த்தைகளை கேட்டு ரட்சிப்புக்குள்ள வரத்தக்கதாகவும், ரட்சிப்பை காத்து கொள்ளத்தக்கதாகவும், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாகவும் இந்த பாடல்கள், இந்த சீடிகள், இந்த ஆல்பங்கள் அமையும் என்று உங்களை நான் ஜெபித்து உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். சோதரன், இதுவரை எங்களோடு இணைந்து இந்த நிகழ்ச்சி வழங்கிய அருமையான சோதரன் எட்வர்ட் ராஜ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் கூறிக்கொண்டு மீண்டும் என்னொரு இணைப்பில் இந்த இசையமுதன் நேரத்தில் இயேசு தனக்கு தந்த புது பாடல்களை இன்னுமாக அவர் பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துறது மாத்திரமில்லை, எங்களுக்கும் ஒரு மன மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சியை வழங்குவார் என்று கூறிக்கொண்டு அன்பு வணக்கத்தில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரன் வின்சென்ட் மேனுவல். வணக்க நேயர்களே.